ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான யூ கதே ஹீரோ அப்படிங்கிற படத்தை இப்ப தமிழ் டப்பிங்ல இன்ஸ்பெக்டர் அபிமன்யு அப்படிங்கிற பேர்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். கோவேரா டைரக்ட் பண்ணி லீட் ரோல்ல நடிச்ச இந்த படத்துல ஹிமான்ஷி, சுபலேகா, சுதாகர், தனிக்கெல்ல பரணி மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 58 minutes இருக்கு. இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். படத்துடைய கதாநாயகன் ஒரு ஹோம்ல வளர்றாரு. அவருடைய சிறு வயதுல தீவிரவாதிகளால் அரங்கேற்றப்படுற ஒரு வெடி விபத்துல தனக்கு நெருக்கமா இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை இவர் இழந்துடுறாரு. இந்த அண்டர்வேல் டெரரிஸ்டத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போலீஸ் ஆகணும் அப்படிங்கறத வைராகியமா இவர் வச்சிருக்காரு. பிரசன்ட் டேல ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஐயா இருக்காரு. இவர் இருக்கிற ஊர்ல உள்ள ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஒரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இவருக்கு தெரிய வருது. இதை விசாரிக்கிறதுக்காக ஹீரோ கிளம்பிறங்கிறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பாத்திரலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் போர்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். முடிச்ச விதம் வந்து ரொம்ப நல்லாவே முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ப்ராஜெக்டிவ் சம்பந்தப்பட்ட ஒரு டெஸ்ட் வந்து ரிவீல் பண்ற அந்த சீக்வன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் தவிர வேற எந்த எலிமெண்ட்டுமே பாத்தீங்கன்னா பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இந்த படத்துல இருக்காது. ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ஃபிளாட் நரேஷனா தான் சொல்லிருப்பாங்க. இதனாலேயே பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்ஸ் லேக் ஆக தான் செய்யுது. இந்த படத்துல தேவையில்லாத ஃபைட் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா மொனோட்டனஸா திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரதான் செய்யும். இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் வேல்யூ கம்மி அப்படின்றதுனால அந்த ஃபைட் சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா என்டர்டெய்னிங்கா இல்ல. இந்த படத்துடைய மொத்த மேக்கிங் ஸ்டைலே பாத்தீங்கன்னா 80s படங்கள் எல்லாம் எப்படி எடுப்பாங்களோ அந்த ஸ்டைல இப்ப எடுத்து வச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் பாக்குற ஒரு எஃபெக்ட்ல இருக்கு. கதைக்கெல்லாம் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைகளும் தான். புதுசா இந்த ஒரு விஷயமே இந்த படத்துல இல்ல. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் பெருசா பண்ணல. சோ எந்த கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. ஜஸ்ட் இதுட்டு ஏதோ ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம படம் பார்த்துட்டு இருப்போம். இந்த படத்துல ஒரு சேலஞ்சிங்கான வில்லனும் ஒரு கான்ஃபிளிக்டும் மிஸ்ஸிங்கா இருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே சுமாரா தான் நடிச்சிருக்காங்க. படத்துல பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். இன்ஸ்பெக்டர் அபிமன்யு படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4/10.